லோகேஷ் கனகராஜ் டைரக்டரா மட்டும் இல்லாம இப்போ ஆல்பம் சாங் மூலமா நடிகராகவும் ஒரு புது பயணத்தை இருக்காரு ஆக்ட்ரஸ் ஸ்ருதிஹாசன் கூட இனிமேல் அப்படிங்கிற ஆல்பம் சாங்ல நடிச்சிருக்காரு ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்ருதிஹாசன் கம்போஸ் பண்ணி பாடி இருக்காங்க கமல்ஹாசன் சார் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு சமீபத்துல தான் இந்த சாங்கோட ப்ரோமோ வெளியாச்சு அந்த ப்ரோமோ பார்த்தா பலருமே என்ன லோகேஷ் கனகராஜ் ஸ்ருதி கூட இப்படி ரொமான்ஸ் பண்றாருன்னு சோசியல் மீடியால பேசிட்டு வந்தாங்க ஆக்ட்ரஸ் காயத்ரி கூட படத்துல ரொமான்ஸ் பண்ணா தலையை வெட்டிட்டு லோகேஷ் என்ன இதெல்லாம் அப்படின்னு பண்ணா போஸ்டும் போட்டிருந்தாங்க இந்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் இதை பத்தி பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய பேர் என்னோட படத்துல ரொமான்ஸ் இல்லைன்னு கேக்குறாங்க நான் எடுக்கிறது எல்லாமே ஆக்ஷன் மூவி அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு அவ்வளவுதான் இந்த ஆல்பம் சாங்ல நடிக்க ஒத்துக்க காரணம் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் பிலிம்ஸ்ல இருந்து கால் வந்துச்சு நான் வேற ஏதோன்னு பேசினேன் அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ராஜ்கமல் பிலிம்ஸ் கேட்கும்போது நான் நோ சொல்லவே முடியாது சரி ட்ரை பண்ணுவோம் பண்ணுனேன் ஸ்ருதிஹாசன் என்கிட்ட ஃபர்ஸ்ட் இதை பத்தி சொல்லும்போது சிரிச்சிட்டேன் நான் நடிக்கணும்னு அதை ட்ரை கூட பண்ணதில்லை அதை நினைச்சு கூட நான் பார்த்ததில்லை சன் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க படிச்சேன் அதுக்கப்புறம் சுத்தியாசன் அண்ட் அவங்க மொத்த டீம் கூடயும் பேசினேன் ஆனா என்கிட்ட திரும்ப திரும்ப இருந்த கேள்வி என்ன அப்படின்னா இந்த சாங்ல ஏன் நான் நடிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு ஷூட் போறதுக்கு முன்னாடி கூட நான் கான்பிடென்டா இல்ல என்ன பண்ண போறேன்னு தெரியாம இருந்துச்சு ஆனா அவங்க மொத்த டீம் கூட சேர்ந்து கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இதெல்லாம் சேர்ந்து எப்படியோ மக்கள் யாரும் காரி துப்பாத அளவுக்கு ஏதோ பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுத்தியாசனும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அப்ஸ் டவுன்ஸ் பத்தின ஒரு சாங் தான் இது இங்கிலீஷ்ல தான் ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் எழுதி இருந்தேன் அப்புறம் அப்பா கிட்ட இந்த ஐடியாவை சொன்னேன் அவரே தமிழ்ல லிரிக்ஸ் எழுதி என்னோட இங்கிலீஷ் லிரிக்ஸ் எம் சிலது நல்லா இருக்குன்னு ஆட் பண்ணிட்டாரு அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு நான் லோகேஷ் சூஸ் பண்ண காரணம் நம்ம ரியல் லைஃப்ல நிறைய பேர் ரொம்ப அன்எக்பெக்டடா இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் வரணும்னு தான் இந்த காம்போ ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் இருபத்தஞ்சு அதாவது நாளைக்கு இந்த சாங் ரிலீஸ் ஆக போது எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்